அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, 2024 வைகாசி அமாவாசை என்று ஆரம்பித்து, அதாவது எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த வைகாசி அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வைகாசி அமாவாசை இந்த 2024 முன்னோர்களுக்கு படையல் போட உகந்த நேரம் மற்றும் ஒரு சூட்சமம் முன்னோர் சாபம் நீங்க இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது. வாங்க ஆடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்பாக ஒரு தகவல், நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் வீட்டில் இருந்தபடி பெற நவ கிரகங்களுக்கு நீங்கள் வீட்டில் சூட்சமான வழிபாடு செய்யலாம். அந்த வழிபாடு எளிமையாக எப்படி செய்யணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகத்தில் நவகிரக தோஷங்கள், அது எந்த நவகிரக தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் அத்தனையும் நீங்கி அந்த ஜாதகம் யோகமான ஜாதகமாக மாற நவகிரக உபாசனை வகுப்புக்கு வாருங்கள். இந்த மாதம் நமது அறக்கட்டளை சார்பாக வாட்ஸ்அப் மூலமாக நவகிரக உபாசனை வகுப்பு 27 நாட்கள் நடைபெற உள்ளது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். 2024 வைகாசி அமாவாசை 5/6/2024 மாலை 7:55 ஆரம்பித்து 6/6/2024 மாலை 6:40 அமாவாசை முடியுது. சரிங்களா, இந்த அமாவாசை யாருக்கு ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொன்னால், தாய் தந்தையரை இழந்த மகன் மற்றும் மனைவியை இழந்த கணவன் மற்றும் குழந்தையை இழந்த பெற்றோர் மற்றும் கணவனை இழந்த மனைவி, இவங்களுக்கு இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை. வைகாசி அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையான அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே நான் சொன்ன இவர்கள் இந்த அமாவாசையில் விரதம் இருந்து இறந்தவர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, அந்த ஆத்மாவும் இறைவன் பாதத்தில் இழைப்பாரும். அப்படி வைகாசி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு படையல் போட உகந்த நேரம் 6/6/2024 காலை 7:30-9:00 படையல் போடலாம், அல்லது காலை 10:30-11:30 படையல் போடலாம், அல்லது காலை 11:30-12:00 படையல் போட்டு இறந்தவர்களை வணங்குங்கள். இதுதான் சரியான நேரம். இந்த வைகாசி அமாவாசை படையல் போடும் பொழுது இளநீர் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அந்த படையலில் இளநீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் சூட்சமம். இளநீர் வைத்து நீங்கள் வைகாசி அமாவாசை இறந்தவர்களுக்கு படையலிட்டால் இறந்தவருடைய மனம் குளிரும். நமது சேனலில் இனி ஒவ்வொரு அமாவாசையிலையும் ஒரு சூட்சமமான படையல் சொல்ல போகிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகாசி அமாவாசை நமது அறக்கட்டளை சார்பாக சுமார் 1000 ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் தருவதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். மனமிருந்தால் இந்த சேவைக்கு உதவுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.